குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் திங்கட்கிழமை நடைபெறும் நிலையில் அதில் 50% வாக்குகளை பெறுபவரே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். இதற்கான நடைமுறைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னு நடைமுறையை பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரல் காலேஜ் முறையில் இந்த தேர்தல் நடைபெறும். சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட், மறைமுக தேர்தல் மூலமாக இந்த தேர்தல் நடைபெறும். இல்லை, யாரெல்லாம் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எம்பிஸ், எம்எல்ஏஸ், அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள், 543 மக்களவை உறுப்பினர்களும், மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய 233 உறுப்பினர்களும், இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4033 பேர், மொத்தம் 4809 பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்க. நியமன உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய தகுதி கிடையாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த 4809 உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா, 1,86,431 வாக்கு. அதாவது எம்பிக்களுக்கு, ஒவ்வொரு எம்பிக்கும் அவங்களுடைய ஒரு வாக்குடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தா 700. ஒட்டுமொத்தமாக 776 பேர் இருக்காங்க, 543,200 மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4033, அதில் அவங்களுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தா 543,231. இதில் எம்எல்ஏக்களுக்கு மட்டும் நிறைய கணக்கீடுகள் அப்படின்றது அப்ளை ஆகும். உதாரணத்துக்கு, 1971 மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் இந்த கணக்கு அப்படின்னு நிறைவு பண்ணியிருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மதிப்பு அப்படின்றது மாறுபடும். உதாரணத்துக்கு, உத்தரப்பிரதேசத்தில் 403 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வாக்கு மதிப்பு அப்படின்னு பார்த்தா 208, மொத்தம் 83,824 மதிப்பு உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே இருக்குது. தமிழ்நாட்டில் அதே போல் 234 சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வாக்கு மதிப்பு அப்படின்னு பார்த்தா 176. தமிழ்நாட்டில் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மதிப்பு அப்படின்னு மட்டும் பார்த்தா 41,41,184. இது போல தான் அந்த கணக்கீடு அப்படின்னு மாறுபடும். புதுச்சேரியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தா 16, மொத்தம் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள். இதில் 1,000,000 அதிகமான மதிப்பு கொண்ட இந்த வாக்குகளை 50% யார் பெறுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்.